வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டீங்கன்னா டெஸ்ட் 5க்கான சிலபஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் 4 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டோம். அச்சம் தவிர ஆன்லைன் அகாடமி மூலமா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். திங்கட்கிழமை ஜிகே டெஸ்ட், வியாழக்கிழமை தமிழ் அண்ட் மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 4 டெஸ்ட் முடிஞ்சிருக்குது. இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5வது டெஸ்ட்டுக்கான சிலபஸ் தான் பார்க்க போறோம். இந்த சிலபஸ்ல உங்களுக்கு நியூவா வந்து சயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் என்னென்ன பிடிஎஃப் கொடுக்க போறோம், ஸோ எந்தெந்த லெசன்லாம் நீங்க வந்து படிக்கணும், ஸோ கிளாஸ் வீடியோஸ்லாம் எது எதுக்கு கொடுக்க போறோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை பாக்குறீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஷேர் பண்றோம். ஸோ மறக்காம உடனே வந்து நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் ஆயிக்கோங்க. கீழே லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சிலபஸ் பார்க்கலாமா? சிலபஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட் 5. ஸோ எத்தனை டாபிக் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா 4 டாபிக் கொடுக்குறோம். ஒன்னு ஜியாகிரபி, சாரி 4 லெசன் கொடுக்குறோம். ஜியாகிரபில 1 லெசன், சிவிக்ஸ்ல 2 லெசன், சயின்ஸ்ல 1 லெசன். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். போக போக உங்களுக்கு வந்து சிலபஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் 5க்கான சிலபஸ்ல ஜியாகிரபி பாத்தீங்கன்னா வளங்கள் இது எங்க சார் இருக்கு அப்படின்னா 6th செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 156ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ வளங்கள் இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து சிலபஸ் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இதுல வந்து இந்த டாபிக் நேமே அப்படியே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவிக்ஸ். சிவிக்ஸ்னா இந்திய குடிமையியல். ஓகேங்களா? அதில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். 6th செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 187ல இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த லெசனை வந்து நல்லா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த இருக்கு பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து அதே சிவிக்ஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா தேசிய சின்னங்கள், அதுவும் 6th செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 173ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் தான். இதே வந்து என்ன பண்ணீங்க, ஃபுல்லா நீங்க வந்து படிச்சுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்னா, இப்போ வந்து புதுசா வந்து உங்களுக்கு வந்து சயின்ஸ் வந்து ஆட் பண்றோம். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டதுனால சயின்ஸையும் ஆட் பண்றோம். சயின்ஸ் பாத்தீங்கன்னா அமிலம், காரம் மற்றும் உப்புகள். ஓகேங்களா? இது எதுல சார் இருக்குன்னா 8th 3rd டேர்ம்ல நீங்க படிச்சுக்கணும். மொத்தம் வந்து ரெண்டு புக்ல இருக்கு, 8th 3rd டேர்ம்ல இருக்கு, 9th 2nd டேர்ம்ல இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட்ல வந்து 8th படிங்க, அடுத்த டெஸ்ட்ல 9th படிச்சிடலாம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து கிளாஸ் வீடியோஸும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். நேற்றே நான் வந்து டெலகிராம்லேயும் கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமே பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வகுப்புகளுக்கான வீடியோ பதிவுகள் தான் அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகுப்புகள் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை கனெக்ட் பண்ணியே மிங்கிளாகவே நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் 5க்கான சிலபஸுக்கு என்னென்ன டாபிக் கொடுத்துருக்குறோமோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவில் கிளாஸ் வீடியோஸாக வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மேக்ஸ் கிளாஸ் வரும். ஸோ அதனால வகுப்புகளை வந்து இப்போவே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். நீங்கள் ஒரு லெசன் எடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் எதை படிக்கணும், எப்படி ஷார்ட் நோட்ஸாக எடுத்து படிக்கணும் அப்படி தான் வந்து வீடியோ பதிவு கொடுக்க போகிறோம். ஸோ எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமிலங்கார உப்புக்கு 2 வீடியோ கொடுத்துருக்குறோம். பார்ட் 1ல அமிலம் கொடுத்துருக்குறோம், பார்ட் 2ல வந்து காரம் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு நடுநிலையாக்கல் வினைகள், அதாவது உப்புகள் உருவாகிற பற்றி வீடியோ கொடுத்துறேன். ஸோ அப்போ இதுக்கு வந்து வீடியோ பதிவு முடிஞ்சிடும். அடுத்து இந்த 3 டாபிக்ஸுக்குமே அடுத்தடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு முன்னாடியே கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த அமிலங்கார உப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 லெசனுமே கம்பைண்டாக இருக்கும். அதாவது 8th பிளஸ் 9th சேர்ந்து தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 8th மட்டும் இந்த இதில் படிச்சுக்கோங்க, அடுத்த டெஸ்ட்ல என்ன பண்றீங்கன்னா 9th படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் கொடுக்கறத மட்டும் படிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு வேற எதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிடாதீங்க. ஸோ ஏன்னா இந்த சிலபஸ் வந்து நீங்க வந்து முழுமையா படிக்கணும்னா இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சிலபஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து தமிழையே வந்து உங்களுக்கு வியாழக்கிழமை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? அதனாலதான் இதை வந்து கம்பைன் பண்ணாம கொடுக்குறேன். ஏன்னா தமிழையும் மேக்ஸையும் தனியா படிங்க, ஜிகேவை தனியா படிங்க. ஜிகே வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் வீடியோஸ்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால நீங்க வந்து தனியா நோட் போட்டு நீங்க நோட் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து பின்னாடி எக்ஸாம் டைம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வந்து டெஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்டர் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுடைய ஃபீட்பேக் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.